பிளான்ட் ஃபங்க்ஷன் தாவர செயல்பாடுகள். பொதுவாக ஒரு பிளான்ட் இல்லைன்னா தாவரம் இதனுடைய வாழ்க்கை வந்து எதுல ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விதை மூலமா தான் ஆரம்பிக்குது. அதாவது ஒரு சிறிய சி விதை மூலமா தான் ஒரு தாவரத்தினுடைய வாழ்க்கை வந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் என்னாகும், ஃபர்ஸ்ட் நம்ம விதையில விதை வந்து பூமியில வந்து புதைப்போம் இல்லையா, ஒரு சீடு வந்து பூமியில புதைச்சிரும். புதைச்சிட்டு என்ன பண்ணும், அப்படியே விட்டுருவோமா, இல்ல அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நம்ம ஊற்றிட்டே இருப்போம் இல்லையா. சோ அந்த விதை வந்து அந்த தண்ணீரை உறிஞ்சு வேர் விட ஆரம்பிக்கும், ஓகேவா, ரூட் வந்து வந்துடும். அதுக்கப்புறமா என்னாகும், ரூட் அந்த வேர் மூலமா மண்ணில இருக்கிற அந்த சத்துக்கள் அந்த சாண்ட்ல இருந்து இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அது உறிஞ்சு மண்ணு அந்த மண்ணில இருந்து வெளியே ஒரு பேபி பிளான்ட் ஒரு இளம் தாவரமா வெளியே வர ஆரம்பிக்கும், மண்ணை விட்டு வெளியே வந்துடும் இல்லையா. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, வளருது, சூரிய ஒளியை பயன்படுத்தி அது உணவு தயாரிச்சு அது வந்து வளருது. சோ வளர்ந்து அதுக்கப்புறமா இனப்பெருக்கம் செய்யும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவ்வளவுதான், டை செத்து போயிடும் இல்லையா, மடிஞ்சிடும். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த மரமோ இல்ல செடியோ வந்து பட்டு போயிடும். ஓகே, சோ ஒரு தாவரம் வளர்றதுக்கு 4 முக்கிய செயல்பாடுகள் வந்து நடக்கணும், அப்பதான் ஒரு தாவரம் வந்து நல்லா ஆரோக்கியமா வளரும். சோ அது என்னலாம் அப்படிங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா போட்டோசிந்தசிஸ், அதாவது ஒளி சேர்க்கை. ரெண்டாவது வந்து ரெஸ்பிரேஷன், ரெஸ்பிரேஷன் என்ன, சுவாசித்தல். அதுக்கப்புறம் தேர்ட் ஒன், மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா தமிழ்ல நீராவி போக்கு. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன், அதாவது தமிழ்ல கடத்துதல். ஓகேவா, சோ ஒரு தாவரம் வளர்றதுக்கு 4 முக்கிய செயல்பாடுகள் வந்து அங்க நடக்கணும். அது என்னெல்லாம் போட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை, அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன், சுவாசித்தல் அங்க நடக்கணும். சோ இந்த போட்டோசிந்தசிஸ் எதுக்காக அப்படின்னா தாவரங்கள தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிறதுக்காக தான் இந்த செயல்பாடு வந்து நடக்கணும். ரெஸ்பிரேஷன் வந்து சுவாசிக்கிறதுக்காக, அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிரேஷன் வந்து நீராவி போக்கிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பாத்திருந்தோம் இல்லையா, ஒரு தாவரத்துல அளவுக்கு அதிகமான தண்ணி இருந்தாலும் அது அழுகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அங்க கண்டிப்பா நீராவி போக்கு வந்து நடக்கணும் இல்லையா. சோ அதுதான் வந்து என்னது, டிரான்ஸ்பிரேஷன், நீராவி போக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்டேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் என்ன, கடத்துதல். சோ உணவை தாவரத்தோட எல்லா பாகங்களுக்கும், ஒரு பிளான்டோட எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து கடத்தணும், கண்டக்ட் பண்ணணும், ஓகேவா, அதுதான் வந்து டிரான்ஸ்போர்டேஷன். தாவர செயல்பாடுகள் பிளான்ட் ஃபங்க்ஷன்ஸ்ல அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இந்த உறிஞ்சுதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மண்ணில போடுறோம், விதை போடுறோம், அதுக்கப்புறம் அது வந்து தாவரம் ஒரு பிளான்டா வந்து வளருது. சோ இந்த தாவரங்கள் அந்த பிளான்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் மூலமா அதுலோட ரூட் மூலமா மண்ணுல நம்ம ஊத்துற தண்ணி நீர் பிளஸ் அதுல இருக்கிற சத்துக்கள், ஓகேவா, சோ அதாவது கரிமாமிலம் அந்த மாதிரி சில சத்துக்கள் இருக்குல்லையா மண்ணிலேயே நியூட்ரியன்ஸ் வந்து இருக்கும் இல்லையா. சோ அதெல்லாம் வந்து உறிஞ்சிரும். எது மூலமா உறிஞ்சிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர் மூலமா உரியும், ரூட் மூலமா அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அந்த ப்ராசஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உறிஞ்சுதல், அதாவது அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்சார்ப்ஷன் உங்களுக்கு என்ன நீங்க முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட், அதாவது ரூட் மூலமா எதெல்லாம் உறிஞ்சுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது வேர் மூலமா எதெல்லாம் அந்த தாவரம் வந்து உள்வாங்கிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பிளஸ் நியூட்ரியன்ஸ், அதாவது நீர் மற்றும் சோ இதான் வந்து என்ன சொல்றாங்க உறிஞ்சுதல், அப்சார்ப்ஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த உறிஞ்சுதல் வந்து 3 விதமா நடைபெறுது. சோ அது என்னெல்லாம் அப்படிங்கறது வந்து நம்ம இப்ப பாக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பிஷன், தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ளீர்த்தல். இது என்னன்னா அந்த வேர் மூலமா ஃபர்ஸ்ட் அந்த மண்ணுல இருக்கிற நீரை வந்து அது உறிஞ்சுது இல்லையா. சோ அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பிஷன், உள்ளீர்த்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இந்த உள்ளீர்த்தல்ங்கிறது வந்து அதாவது இம்பிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது அந்த நீரில் கரையாத தன்மை கொண்ட தாவர பாகங்கள், ஓகேவா, அதாவது வாட்டர்ல டைல்யூட் ஆகாத பிளான்
பிளான்டோட பார்ட்ஸ். அது என்ன அப்படின்னு மெயினா நம்மளுக்கு என்ன, ஃபர்ஸ்ட் வந்து விதை சீட், அதுதான் வந்து என்னது நீர்ல கரையாத தன்மை கொண்டது. அதுக்கப்புறம் வேற என்ன பாத்தீங்கன்னா அந்த மரப்பட்டைகள் இருக்கும் இல்லையா, சோ அதுவும் வந்து நீரில் கரையாத தன்மை கொண்டது. சோ இந்த மாதிரி நீரில் கரையாத தன்மை கொண்ட அந்த பொருட்கள் வந்து என்ன பண்ணிரும், நீரை வந்து உறிஞ்சிரும். ஓகேவா, அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா உள்ளீர்த்தல், உள்ள வந்து அது ஈர்த்துக்கும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க உள்ளீர்த்தலுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீடு, அதாவது விதை. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மரப்பட்டை. ஓகேவா, சோ இந்த மாதிரி விதைகள் மற்றும் மரப்பட்டைகள் நீரில் கரையாத தன்மை கொண்ட அந்த தாவர பாகங்கள் வந்து என்ன பண்ணிடும், நீரை வந்து உள்ள ஈர்த்து வச்சிடும். சோ அதுதான் வந்து இம்பிஷன் இல்லைனா உள்ளீர்த்தல் அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இதுல நெக்ஸ்ட் என்ன டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபியூஷன், அதாவது பரவுதல் அப்படின்னு வந்து சொல்றோம் தமிழ்ல வந்து பரவுதல். இந்த பரவுதல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை கான்சென்ட்ரேஷன் ரீஜன்ல இருக்கிற சில மூலக்கூறுகள் வந்து எப்படி வந்து லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜனுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபியூஷன் யூஸ் பண்ணி, அதாவது செறிவு அதிகமான இடத்துல இருக்கிற அந்த மூலக்கூறுகள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு நம்ம கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜன், இது எல்லாமே செல், ஒரு ஒரு குட்டி குட்டியா செல் இருக்கும்ல. சோ இப்போ பெரிய ஒரு அந்த செடி ஃபுல்லா இருக்கு டி அப்படின்னா இந்த இலை இருக்கும், இந்த இலைக்குள்ள நிறைய செல்களாலானதானே இந்த இலை. சோ இந்த செல்லுக்குள்ள இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து போகணும் அப்படின்னா அது எந்த முறையில போகணும், டிஃபியூஷன் பரவுதல், அதாவது ஹை கான்சென்ட்ரேஷன் டு லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜன், அதாவது செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு போகுது. அதைதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபியூஷன் பரவுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. புரிஞ்சுதா? அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சவ்வூடு பரவுதல். இது வந்து என்ன அப்படின்னு ஹை கான்சென்ட்ரேஷன் ரீஜன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜனுக்கு போகிறது. சரியா? அதாவது செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு போகுது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வேர் வந்து இங்கதான் இருக்கு. இப்போ இந்த மண்ணில இருந்து நம்ம இங்க தண்ணி ஊத்துருவோம், ஊத்தினோடனே நீர்லாம் இங்கதானே இருக்கும். அப்ப இது வேர்ல இருக்கிற அந்த துளைகள் மூலமா தான் என்ன பண்ணும், இது அப்படியே உறிஞ்சும். அப்ப இது வந்து ஹை கான்சென்ட்ரேஷன், ஓகேவா, செறிவு அதிகமான இடம் இது. சோ இங்கே இருந்து என்ன ஆகும், நம்ம இந்த செடியோட ஃபுல் எல்லா பாகத்துக்கும் இது வந்து எடுத்துட்டு போகுது. சோ இதான் வந்து என்ன சொல்றாங்க, சவ்வூடு பரவுதல் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், இம்பிஷன் உள்ளீர்த்தல், அதாவது நீரில் கரையாத தன்மை கொண்ட தாவரத்தின் பாகங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொன்னோம், வித் சீடு, ஓகேவா. சோ அது வந்து நீர் என்ன பண்ணிருக்கும், உள்ளீர்த்துக்கும், உள்ள வாங்கி வச்சுக்கும், கரெக்டா. சோ அதுதான் வந்து உள்ளீர்த்தல் அப்படின்னு வந்து சொன்னோம். செகண்ட் வந்து என்ன சொன்னாங்க, டிஃபியூஷன் பரவுதல், அதாவது ஹை கான்சென்ட்ரேஷன் ரீஜன் டு லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜன், அதாவது செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்துக்கு போறது. அதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், இப்ப செறிவு அதிகமான இடத்துல இருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, கார்பன் டை ஆக்சைடு, தென் ஆக்சிஜன், இது எல்லாமே நம்மளோட செல்லின் நுண்ணிய பாகங்கள் கூட போகணும் இல்லையா. சோ ஒரு இலை இருக்கு, ஒரு லீஃப் இருக்குன்னா அதுல இருக்கிற சின்ன சின்ன செல்களுக்கு கூட அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து போகணும். சோ அதுதான் வந்து எது மூலமா நடக்குது, டிஃபியூஷன் அப்படின்னு சொல்லி. தேர்ட் ஒன் வந்து ஆஸ்மோசிஸ், அதாவது சவ்வூடு பரவுதல். இது வந்து என்னது, ஹை கான்சென்ட்ரேஷன் ரீஜன் டு லோ கான்சென்ட்ரேஷன் ரீஜன், அதாவது செறிவு அதிகமான இடத்துல இருந்து செறிவு குறைவான இடத்திற்கு எப்படி நீர் மூலக்கூறுகள் பரவுது, இந்த சவ்வூடு பரவுதல் மூலமா தான். ஓகேவா, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம், நம்ம வேர் மூலமா நீர் உறிஞ்சு எல்லா இடத்துக்குமே போகுது இல்லையா, தாவரத்தினுடைய எல்லா பாகங்களும் பிளான்ட்ஸோட எல்லா பார்ட்டுக்குமே போகுது. சோ அதுதான் என்னது, ஆஸ்மோசிஸ். தாவரங்கள் உணவு தயாரிக்கும் முறை பத்தி தான் நம்ம இப்ப படிக்க போறோம். சோ இந்த தாவரங்கள், அதாவது பிளான்ட்ஸ் வந்து அதோட ஃபுட் வந்து கிரியேட் பண்ணுது இல்ல, உருவாக்குது. சோ அந்த உருவாக்குற முறைக்கு ஏன் போட்டோசிந்தசிஸ், ஒளி சேர்க்கை அப்படின்னு ஏன் பெயர் வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, போட்டோ, போட்டோன்னா என்ன தமிழ்ல, ஒளி. சிந்தசிஸ், சிந்தசிஸ்னா என்ன, உருவாது. சோ ஒளியின் மூலம் உருவாதல். சோ அது தாவரம் வந்து, அதாவது பிளான்ட் வந்து அதோட ஃபுட் உணவை எப்படி தயாரிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளியின் மூலமாக. சோ இந்த ஒளி அந்த தாவரத்துக்கு எங்கிருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி சன்லைட், சூரிய ஒளி தான் அது. ஓகேவா,
சோ இந்த சூரிய ஒளியை பயன்படுத்தி தாவரங்கள் வந்து அதாவது பிளான்ஸ் வந்து எப்படி அதோட ஃபுட் உணவு வந்து தயாரிக்குது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சின்ன வீடியோ மூலமா. பிளான்ட் ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட் பை அ ப்ராசஸ் கால் போட்டோசின்தசிஸ். தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்துக் கொள்ளும் முறைக்கு ஒளிச்சேர்க்கை என்று பெயர். இந்த போட்டோசின்தசிஸ் இதோட அர்த்தம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். போட்டோனா லைட் ஒளி, சிந்தசிஸ்னா புட்டிங் டுகெதர் உருவாக்குதல். இதுதான் வந்து அதனுடைய அர்த்தம். பிளான்ட் நீட்ஸ் தாவரங்களுக்கு ஒளிச்சேர்க்கை அதாவது போட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சன்லைட் சூரிய ஒளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃப்ரம் தி ஏர் அதாவது வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து கண்டிப்பா தேவை. மூணாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா H2O நீர் ஃப்ரம் தி சாயில் ஃப்ரம் மண்ணில இருந்து கிடைக்கக்கூடிய நீர் வேர் மூலமா அது உரியும்ல அந்த நீர். சோ இந்த மூணும் தான் சன்லைட் சூரிய ஒளி கார்பன் டை ஆக்சைடு CO2 வாட்டர் நீர் இந்த மூணும் தான் ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் செய்யறதுக்கு தேவையான மூன்று முக்கியமான விஷயங்கள். சரி இந்த போட்டோசிந்தசிஸ் வந்து எங்க நடைபெறுது தாவரத்தோட எந்த பாகத்துல நடைபெறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா லீஃப் இலை. சோ இந்த இலையில தான் வந்து தாவரங்கள் உணவு தயாரிக்குது தயாரிச்சு மத்த பாகங்களுக்கும் அனுப்புது. இந்த இலையில பாத்தீங்கன்னா சிறிய துளைகள் இருக்கும் டைனி போர்ஸ் இருக்கும் அதைதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமேட்டோ. இந்த ஸ்டொமேட்டோ வந்து அது வழியாதான் கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்து அதாவது ஏர் மீடியம்ல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அந்த இலை துளைகள் வழியாதான் அந்த இலையை போய் சென்றடையுது தாவரத்தை வந்து சென்றடையுது. அதுக்கப்புறம் குளோரோபிளாஸ்ட் அந்த செல்கள் இருக்கும் இல்லையா அதுல வந்து குளோரோபிளாஸ்ட் இருக்கு அந்த குளோரோபிளாஸ்ட் உள்ளதான் குளோரோஃபில் இருக்கு. இப்போ CO2 இலை துளை வழியா உள்ள போன CO2 மண்ணில இருந்து தாவரத்துக்கு போன அந்த நீர் H2O இது ரெண்டும் சேர்ந்து சன்லைட் சூரிய ஒளியின் முன்னிலையிலையும் குளோரோஃபில் முன்னிலையிலையும் வினை புரிந்து என்ன கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் இந்த ரெண்டும் தான் வந்து கிடைக்குது. மறுபடி இந்த ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்த உணவு தயாரிக்கும் போது கிடைச்ச ஆக்சிஜன் அதே இலைத்துளை வழியா திரும்ப வளிமண்டலம் ஏர் மீடியம் போய் சென்றடையுது. இந்த குளுக்கோஸ் இருக்கு இல்லையா அதுதான் வந்து தாவரத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து கொடுக்குது. சோ இந்த இலையில இருந்து எல்லா மற்ற எல்லா பாகங்களுக்கும் இந்த குளுக்கோஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது எல்லா பாகங்களுக்கும் இது கடத்தப்படுது. எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்கும் இல்லையா சோ எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வந்து எப்படி அந்த எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இருக்கிறது வந்து அந்த ஸ்டார்ச்சா வந்து தாவரத்தோட பாகங்கள்ல வந்து சேமித்து வைக்கப்படுது அப்புறமா யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. இப்படிதான் வந்து போட்டோசிந்தசிஸ் வந்து நடைபெறுது. சோ போட்டோசிந்தசிஸ் இஸ் அ ப்ராசஸ் பை விச் பிளான்ட்ஸ் ப்ரிப்பேர் தியர் ஓன் ஃபுட் யூசிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். ஒளிச்சேர்க்கை என்பது தனக்கு தேவையான உணவை தாவரங்கள் சூரிய ஒளியின் முன்னிலையில் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீரை பயன்படுத்தி தயாரித்துக் கொள்கின்றன. இப்ப நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல். எல்லா உயிரினங்களுக்குமே ரெஸ்பிரேஷன் சுவாசித்தல் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இன்றியமையாத விஷயம் இல்லையா. சோ இப்போ நாம உயிர் வாழணும்னாலும் நம்மளுக்கு சுவாசிக்கிறது ரொம்பவே அவசியம். இதே மாதிரிதான் பிளான்ட்ஸ் தாவரங்களுக்கும் வந்து உயிர் வாழ்றதுக்கு அது சுவாசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த சுவாசித்தல் எப்படி நடைபெறுது அப்படிங்கறத பத்தி நம்ம இப்போ பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தாவரம் வந்து அதாவது ஒரு பிளான்ட் வந்து எப்படி அதோட உணவை தயாரிச்சுக்குது போட்டோசிந்தசிஸ் அதாவது ஒளிச்சேர்க்கை. சோ இந்த ஒளிச்சேர்க்கை மூலமா அதாவது போட்டோசிந்தசிஸ் மூலமா அதோட உணவை தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா. அதாவது இது நம்ம என்ன சொல்றோம் O2 அப்படின்னு வந்து நம்ம சயின்டிபிக் இதுல நம்ம சொல்றோம். சோ இந்த மாதிரி ஒரு தாவரம் வந்து அதோட உணவை தயாரிக்கிறதுக்கு ஆக்சிஜன் முக்கியம். சோ இது எப்படி வளிமண்டலம் அதாவது நம்மளோட ஸ்பேஸ்ல இருக்குல்ல அதுல வந்து என்ன இருக்கு ஆக்சிஜன் வந்து இருக்கு அதாவது நம்ம ஸ்பேஸ் மீடியம்ல வந்து ஏர் மீடியம் அதுல இருந்து ஆக்சிஜன் தான் அதிக அளவுல இருக்கு. சோ அந்த போட்டோசிந்தசிஸ் மூலமா அது உணவை தயாரிக்கும் போது இந்த ஆக்சிஜன் வந்து அது உபயோகப்படுத்திக்குது.
அப்போ அது என்ன ஆகும், அங்க உள்ள அந்த இலையில எல்லாம் ஃபுட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்ல, உணவை சேமித்து வச்சிருக்கோம் இல்லையா, அதுல வந்து ஆக்சிஜனேற்றம் அதாவது ஆக்சிடேஷன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆக்சிஜனேற்றம் வந்து அது வந்து தமிழ்ல ஆக்சிஜனேற்றம் நடைபெறும். சோ இதுதான் வந்து சுவாசித்தல் அப்படின்னு வந்து சொல்றோம். பிளான்ட்ல வந்து ஆக்சிஜனேற்றம் அடையிறதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், சுவாசித்தல் அப்படின்னு சொல்றோம். இந்த பகல் நேரங்கள்ல தான் அந்த தாவரம் வந்து தனக்கு தேவையான உணவை அதுவே தயாரிச்சுக்கும். ஒரு பிளான்ட் வந்து டே டைம்ல தான் அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமா தயார் பண்ணிக்கும், சரிங்களா. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல வந்து இந்த ப்ராசஸ் அதாவது சூரிய ஒளி இருக்காது, அப்போ அதால ஒளிச்சேர்க்கை ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம இப்ப என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதாவது காற்று உள்ள சுவாசம். சோ காற்று உள்ள சுவாசம்னாலே கண்டிப்பா அங்க ஆக்சிஜனேற்றம் அதாவது ஆக்சிடேஷன் வந்து நடக்கும், கரெக்டா. சோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படி பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி ஃபோட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையில அந்த தாவரங்கள் பிளான்ட்ஸ் வந்து தயாரிச்சிருக்கிற உணவுல என்ன இருக்கும், குளுக்கோஸ் வந்து கண்டிப்பா இருக்கும், கரெக்டா. சோ குளுக்கோஸோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, C6H12O6 அதாவது இதான் வந்து என்னது, குளுக்கோஸ். ஆல்ரெடி இந்த குளுக்கோஸ் வந்து அங்க இருக்கும், சரிங்களா. இதுல ஆக்சிஜனேற்றம் வந்து நடைபெறும், ஓகேவா. இந்த ஆக்சிஜன் வந்து எப்படி அந்த தாவரங்களுக்குள்ள போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இலை இருக்குன்னா இதுல குட்டி குட்டி துளைகள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன ஹோல்ஸ் அந்த லீவ்ஸ்ல. சோ அது வழியா தான் இந்த ஆக்சிஜன் வந்து உள்ள போய் இந்த குளுக்கோஸ் கூட வினை புரியும். அப்போ இங்க என்ன போகும், ஆக்சிஜன், ஆக்சிஜனோட ஃபார்முலானா O2, ஓகேவா. சோ இது போய் வினை புரிஞ்சு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்கும், அதாவது காற்றுள்ள சுவாசம், காற்று இருக்கும் போது சுவாசிச்சதுன்னா அந்த பிளான்ட்ஸ் வந்து சுவாசிக்கும் போது என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் கிடைக்கும். தென் முக்கியமா அதாவது நீர், நீரோட ஃபார்முலா H2O அதாவது நீர் அப்படின்னு சொல்றோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு, ஓகே, பிளஸ் கொஞ்சம் எனர்ஜி அதாவது ஆற்றல் இதுவும் கிடைக்கும், ஓகேவா. சோ காற்றுள்ள சுவாசம் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்னா என்ன, ஆக்சிஜனோட முன்னிலையில, ஓகேவா, ஆக்சிஜன் முன்னிலையில நடைபெற்ற அந்த ரெஸ்பிரேஷன் சுவாசம் இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அதாவது காற்றுள்ள சுவாசம் அப்படின்னு வந்து சொல்றோம். சோ ஏற்கனவே போட்டோசிந்தசிஸ் மூலமா தயாரிச்சு வச்சிருக்கிற அதாவது ஒளிச்சேர்க்கை மூலமா தயாரிச்சிருக்கிற ஃபுட் அதாவது குளுக்கோஸ், ஓகேவா. சோ இந்த குளுக்கோஸ் கூட அந்த ஓட்டு சேரும் போது வேதிவினை புரிஞ்சு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குது, நீர் அதாவது வாட்டர், தென் கார்பன் டை ஆக்சைடு, பிளஸ் கொஞ்சம் எனர்ஜி, எனர்ஜி அதாவது ஆற்றல் இதுதான் நம்மளுக்கு வந்து கிடைக்குது, ஓகே. தென் செகண்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் அதாவது காற்று இல்லாத சுவாசம். சோ காற்று இல்லாத சுவாசம் பேர்ல இருக்கு அனேரோபிக் அப்படின்னா, அங்க ஆக்சிஜன் வந்து தேவை கிடையாது, அங்க ஆக்சிஜன் வந்து யூஸ் ஆகாது அப்படிங்கறத சொல்றாங்க. சோ இது பொதுவா எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்டீரியா பாக்டீரியா பூஞ்சைகள் இந்த மாதிரி இடத்துலதான் வந்து என்ன நடக்குது, இந்த காற்று இல்லாத சுவாசம் அனேரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது. சோ இதே மாதிரி லாஸ்ட் நம்ம ஏரோபிக்ல பார்த்தோம் இல்லையா, குளுக்கோஸ் அது கூட இந்த ஆக்சிஜன் ஏற்றம் அடையுது. இப்போ அந்த ஆக்சிஜன் வந்து இல்ல, அப்ப என்ன இருக்கும், C6H12O6 வெறும்னே இந்த குளுக்கோஸ் மட்டும் தான் இருக்கும். சோ இது எப்படி சுவாசிக்குது இந்த காற்று இல்லாத சுவாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இது அதாவது இந்த குளுக்கோஸ் இது வேதிவினை புரிஞ்ச அதாவது என்சைம்ஸ் நொதின்னு சொல்லுவாங்க தமிழ்ல, நொதித்தல், ஓகேவா. சோ இந்த ப்ராசஸ்ல இந்த வினையில இந்த குளுக்கோஸ் ஏற்கனவே ஒளிச்சேர்க்கை போட்டோசிந்தசிஸ் மூலமா தயாரிச்சிருக்கிற ஃபுட் அதுதான் என்னது, குளுக்கோஸ், ஓகேவா. சோ அது வந்து நொதித்தல் வினைக்கு உட்பட்டு அதாவது என்சைம்ஸ்ல வந்து அது வந்து ப்ராசஸ்க்கு உள்ளாக்கப்பட்டு என்னெல்லாம் கிடைக்கணும், கண்டிப்பா CO2 வந்து கிடைக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் எனர்ஜி ஆற்றலும் கிடைக்கும். ஆக்சிஜன் இல்லாததுனால இந்த சுவாசத்துல என்ன கிடைக்காது, இந்த ரெஸ்பிரேஷன்ல என்ன கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட்டர் நீர் வந்து நம்மளுக்கு கிடைக்காது, ஓகேவா. சோ அனேரோபிக் ரெஸ்பிரேஷன்ல நம்மளுக்கு நீர் வந்து கிடைக்காது.
ஒன்லி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் பிளஸ் கொஞ்சம் எனர்ஜியும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்று உள்ள சுவாசத்துல என்ன கிடைச்சது, கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சது, கொஞ்சம் வாட்டர் நீர் கிடைச்சது அண்ட் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சது. அனேரோபிக் ரெஸ்பிரேஷன், அதாவது காற்று இல்லாத சுவாசத்துல நமக்கு எது கிடைக்கல, வாட்டர் கிடைக்கல, வெறுமனே CO2 அண்ட் எனர்ஜி, அதாவது CO2வும் ஆற்றலும் தான் கிடைச்சது, நீர் வந்து நமக்கு கிடைக்கல. இப்ப நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ், தாவர செயல்பாடுகள். ஸோ அதுல நம்ம கடத்துதல் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த தாவர செயல்பாடுகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்ல எதுக்காக இந்த கடத்துதல் வருது, ஏன் இந்த டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு, அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பிளான்ட் ஒரு தாவரம் அது வளரணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், ஃபுட் வேணும், அதாவது உணவு வேணும். அந்த உணவு அந்த ஃபுட் அது எப்படி தயாரிச்சுக்குது, ஒளி சேர்க்கை மூலமாக, அதாவது போட்டோ சிந்தசிஸ் மூலமா, அதாவது சன்லைட்டை யூஸ் பண்ணி சூரிய ஒளி யூஸ் பண்ணி அது வந்து அதோட தேவையான உணவு ஃபுட்டை வந்து அது தயாரிச்சுக்குது. இப்படி தயாரிக்கிற உணவு தாவரங்களோட எல்லா பகுதிகளுக்கும் போகணும் இல்லையா, அதாவது அந்த பிளான்ட்டோட எல்லா பார்ட்ஸுக்குமே போகணும், அப்பதானே அந்த தாவரம் நல்லா வளரும். அப்படி இருந்தாலும் ஏன் அந்த கடத்துதல், ஏன் அந்த டிரான்ஸ்போர்டேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செடி இருக்கு, இந்த செடி வந்து ரொம்ப சின்னதா தான் இருக்கு இல்லையா. ஸோ இந்த செடி வந்து மண்ணுல தண்ணி நம்ம ஊத்துறோம், கொஞ்சம் தண்ணி தான் ஊத்துவோம், அந்த செடிக்கு தேவையான கொஞ்சோண்டு தண்ணி தான் நம்ம ஊத்துவோம். ஸோ ஊத்துனதுக்கு அப்புறம் மண்ணுல அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் உறிஞ்சிக்கும், அதுக்கப்புறம் வேர் மூலமா இலைகள் எல்லாத்துக்குமே அந்த செடியோட நுனிப்பாகம் வரைக்குமே வந்து அந்த தண்ணி வந்து அதை கடத்திட்டு போகும், எடுத்துட்டு போகும். தென் அதாவது ஃபுட் அது மூலமா இப்போ வாட்டர் சன்லைட் சூரிய ஒளி இருக்கு, நீர் இருக்கு, அதை வச்சு அது உணவு தயாரிச்சு எல்லா பாகங்களுக்குமே கொடுத்துரும் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செடியோட டிஸ்டன்ஸ், வேறு மண்ணு அப்புறம் அந்த செடி, இதோட டிஸ்டன்ஸ் அதோட தொலைவு வந்து எல்லாம் ரொம்ப பக்கம் பக்கமா இருக்கு இல்லையா. அப்போ அது இங்க வந்து கடத்துதல் எனர்ஜி வந்து கம்மியா தேவைப்பட்டா போகணும் இல்லையா. ஸோ கம்மி லெவல்ல எனர்ஜி இருந்தாலே அந்த செடிக்குள்ள வந்து கடத்துதல் எல்லா உணவும் வந்து எல்லா பாகங்களுக்குமே போய் சேர்ந்துரும் கரெக்டா. இதே இது இந்த தென்னை மரத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதோட தொலைவு எங்க இருக்குன்னு பாருங்க, அதாவது அந்த இலைகளுக்கும் அந்த வேருக்கும் நடுவில் எவ்வளவு பெரிய கேப், எவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ் தொலைவு இருக்குன்னு பாத்தீங்கல்ல. சோ அப்போ இதுக்கு எப்படி வேணும் எனர்ஜி, இதுக்கு எப்படி ஆற்றல் வேணும், ரொம்ப அதிகமா வேணும் இல்லையா, ஏன்னா கீழே வேர்ல இருந்து இந்த தண்ணிய இலை வரைக்கும் எடுத்துட்டு போகணும். சோ அங்கதான் இந்த கடத்துதல் நிகழ்ச்சி வந்து அதிக அளவுல நடைபெறுது. ஆனா இந்த கடத்துதல் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பா அது வந்து ஸ்லோவா தான் இருக்கும். அதனாலதான் நம்ம ஒரு தக்காளி செடி ஒரு சின்ன செடிக்கு நம்ம கொஞ்சோண்டு ஒரு கப் தண்ணி ஊத்தினா போதும். இதே மாதிரி நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி ஊத்த முடியுமா, முடியாது. நிறைய ஊத்துவாங்க இல்லையா, நல்ல பாத்தி எல்லாம் கட்டி பெருசா தண்ணி ஊத்துவாங்க இல்லையா, நிறைய தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்கல்ல. சோ இதுதான் இந்த ரெண்டுக்குமே உள்ள டிஃபரன்ஸ். சோ ஒரு தாவரத்துக்கு வந்து கடத்துதல் வந்து ரொம்பவே அவசியமானது. இந்த கடத்துதல் நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு விதமான கடத்துதல் வந்து இருக்கு ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் பிளஸ் மினரல்ஸ், அதாவது நீர் மற்றும் கரிம உறுப்புகள். சோ இந்த மண்ணில இருந்து நம்ம தண்ணி ஊத்துனோடனே இந்த ரெண்டையுமே கடத்திட்டு போறது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் சைலம் ஓகேவா. சோ இந்த சைலம் தான் வந்து வாட்டரையும் மினரல்ஸையும், அதாவது நீரையும் கரிம உறுப்புகளையும் தாவரத்தோட எல்லா பகுதிகளுக்கும், அதாவது ஒரு பிளான்டோட எல்லா பார்ட்ஸுக்குமே எடுத்துட்டு போகும். சோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் பிளஸ் ஹார்மோன்ஸ், உணவு மற்றும் ஹார்மோன்கள் ஓகேவா. சோ இதை எது கடத்திட்டு போகுது, இதை எது கண்டக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோயம் ஓகேவா. நம்ம ஆல்ரெடி இதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த செல்கள் தான் இந்த ரெண்டு கடத்துதலுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுது, உதவி புரியுது